பெரிய காஞ்சிபுரம் ஜவஹர்லால் தெருவைச் சேர்ந்தவர்தான் ஆக்டிங் கார் டிரைவரான ரவிச்சந்திரன், வயது 32. இவருக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு காஞ்சிபுரத்தை அடுத்த காரை கிராமத்தைச் சேர்ந்த காமாட்சி, வயது 26 என்ற பெண்ணுக்கும் திருமணம் ஆனது. இவர்களுக்கு தற்போது 2 மகன்களும் உள்ளனர். கடந்த சில மாதங்களாகவே காமாட்சிக்கும் காரை பகுதியைச் சேர்ந்த தினேஷ், வயது 27 என்ற வாலிபருக்கும் தொடர்பு ஏற்பட்டது. பின்னர் இவர்களுக்குள் கள்ளக்காதல் உருவானது. இதனை அறிந்த ரவிச்சந்திரன் பலமுறை மனைவியை கண்டித்தும் உள்ளார். ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளவும் இல்லை. இந்த வேளையில்தான் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் காமாட்சி, கள்ளக்காதலான தினேஷ் ஆகியோர் தலைமறைவாகியும் விட்டனர். பின்னர் காரை கிராமத்துக்கு இருவரும் வீடு திரும்பினார்கள். நேற்று முன்தினம் இரவு வேலை முடிந்து ரவிச்சந்திரன் வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அப்போது அங்கு தினேஷ் காமாட்சியுடன் படுக்கையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதில் ஆத்திரமடைந்த அவர் அருகிலிருந்த உருட்டுக்கட்டையால் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் தினேஷ் சம்பவத்திலேயே துடிதுடித்தும் இறந்தும் உள்ளார். இதையடுத்து ரவிச்சந்திரன் பொக்லைன் இயந்திரத்தில் சடலத்தை எடுத்துக்கொண்டு சிறுவாக்கம் ஏரிக்கரைக்கு சென்றார். அங்கு பள்ளம் தோண்டி உடலை புதைத்துவிட்டு தலைமறைவும் ஆகிவிட்டார். இந்நிலையில்தான் நேற்று மதியம் ரவிச்சந்திரன் காஞ்சிபுரம் தாலுகா போலீஸில் சரணம் அடைந்தார். அப்போது அவர் தினேஷை கொலை செய்ததை வாக்குமூலமாகவும் அளித்தார். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து காஞ்சிபுரம் தாசில்தார் பவானி முன்னிலையில் சிறுவாக்கம் கிராம ஏரிக்கு சென்றனர். அங்கு புதைக்கப்பட்ட இடத்தில் சடலத்தை தோண்டி எடுத்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள். தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள்.